ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதினா சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பாயாசம் செய்ய போகிறோங்க. நீங்கள் எப்போவுமே பல விதமான பாயாசம் செஞ்சு பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த பாயாசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தி டிப் இருக்குங்க, மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள்: அரை முடி தேங்காவை கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க, சேமியா 2 டேபிள்ஸ்பூன், ஜவ்வரிசி, திராட்சை முந்திரி, ஒரு வெள்ளைக்கட்டியை மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் பச்சரிசி, இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் பாசிப்பருப்பு. குக்கரில் பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் சேர்த்துட்டு அலசிட்டு 3 கிளாஸ் தண்ணிப்பால் சேர்த்து வச்சுருங்க. தண்ணிப்பால் இல்லாட்டி தண்ணீர் சேர்த்து 3 விசிலுக்கு வச்சுருங்க. 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாசிப்பருப்பும் பச்சரிசியும் வெந்துடுச்சுங்க. இப்போ ஜவ்வரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு இதோட சேர்த்துருங்க. அதோட சேமியாவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரில் 1 விசில் வச்சுருங்க. 1 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் கழித்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. இப்போ அதோட 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோட தேவையான அளவு வெள்ளைக்கட்டியை ஆட் பண்ணிடுங்க. வெள்ளைக்கட்டியை வந்து நீங்கள் அப்படியே வேணாலும் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி வெள்ளைக்கட்டியில் மண் இருந்தாலும் இருக்கலாம். அதனால வந்து வெள்ளைக்கட்டியில் கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து வெள்ளைக்கட்டி கரைய வரையும் அடுப்பில் வச்சுட்டு இதோட ஃபில்டர் பண்ணி சேர்த்துருங்க. அதோட வாசனைக்காண்டி ஏலக்காய் பவுடர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோட தேங்காய் பாலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சின்ன கடாயை வச்சு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திராட்சை முந்திரியை வறுத்துருங்க. லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாயசத்தில் வறுத்து வச்ச திராட்சை முந்திரியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான டேஸ்டியான பச்சரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து இந்த பாயாசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிப் இருக்குங்க. அது என்ன ஹெல்த்தி டிப்னா, வந்து முடியை எப்படி க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஹெல்த்தி டிப் தாங்க சொல்ல போகிறேன். பெரிய வெங்காயத்தில் 1/2 பீஸ் எடுத்துகிட்டு அதை நச்சுட்டு அதோடய சாரை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு முடியலையோ அங்கே அப்ளை பண்ணிடுங்க. இது மாதிரி வந்து நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து முடி க்ரோத் ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.